நண்பர்களே இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த தளத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு நன்றி உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சுருக்கிறாருன்றதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன் இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் மூலமாக என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவில் நீங்கள் பெறலாம் தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கலாம் ஆண்டவரோட கிருபையில் அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன் நீங்களும் அதை தினமும் கேளுங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோடய யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க ஃபீல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம் டபிள்யூ 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 டாட் ஜான் கிஃப்டா டாட் காம் அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும் மீண்டும் உங்களை இந்த பாட்காஸ்ட் வழியாக சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி நான் ஆலயத்துக்கு போகிறேன் பைபிள் வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஒரு கிறிஸ்தவன் செய்யக்கூடிய செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் செய்கிறேன் ஆனால் இன்னும் நான் கவலையோட பயத்தோட ஏக்கத்தோடு தான் இருக்கேன் நிறைய எதிர்மறையான விஷயங்கள் என் மனசில் நிறைஞ்சு கிடக்குதுன்னு சொல்கிற ஒரு கிறிஸ்தவரா நீங்கள் என் வாழ்க்கையில் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலை ஜான்னு சொல்கிறீங்களா என் கையில் நான் ஒரு கப் வச்சிருக்கிறேன் இந்த கப் கிட்டத்தட்ட நிறைஞ்சிருக்கு மேல் பகுதியில் கொஞ்சம் போல் காலி பகுதி இருக்குது நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுலேயும் எதையாச்சும் ஊற்றி நிறச்சிக்கலாம் ஒருவேளை நீங்கள் இன்னும் குறைய ஆரம்பத்திலயே ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா நிறைய இடம் மீதி இருக்கும் இன்னும் நிறைய எதையாச்சும் அதில் நிரப்பி இருக்கலாம் அதே சமயம் ஏற்கனவே நீங்கள் இந்த கப்போட விளிம்பு வரைக்கும் நிரப்பி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு மேலே எதையும் சேர்க்க முடியாது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கப்ல அது நல்லதோ கெட்டதோ எதையோ வச்சு நம்ம முழுசுமா விளிம்பு வரைக்கும் நிரப்பி வச்சிருந்தோம்னா அதுக்கு மேல நம்மள வேற எதையும் இந்த கப்பில் சேர்க்க முடியாது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன்னா இந்த கப்பில் எப்படி எதாச்சும் ஒன்னால நிரப்ப முடியுமோ அதே போல் நம்மட மனசும் நல்ல விஷயங்களாலோ கெட்ட விஷயங்களாலோ நிரப்பப்பட முடியும் உங்களோட மனசை நீங்க நிரப்பக்கூடிய ஒரு சிறந்த வழி என்னன்னா வேத வார்த்தையால் அதை நிரப்புறது மட்டும்தான் எருமையா பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பாருங்க உன்னுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன் என்ன அர்த்தம் அவர் தன்னை ஆண்டவரோட வார்த்தையால கொண்டார் என்னோட வயிற்றுல நான் ஏதாச்சும் போட்டு நிரப்பிட்டேன்னு வைங்க அதாவது நல்ல வயிறு முட்டை நான் சாப்பிட்டுட்டேன்னு வைங்க இதுக்கு மேல என்னால முடியாது போதுன்னு சொல்லிடுவேன் ஆக நான் இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் முன்னாடி வைக்கிற சவால் இதுதான் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்க ஆண்டவரோட வார்த்தையால நிரப்பிக்கிட்டீங்கன்னா வேற எதுவும் உங்கள இடம் பிடிக்கிறதுக்கு எந்த இடமும் மீதி இருக்காது எனக்கு வாசிக்கிற பழக்கம்லாம் கிடையாது என்னால எப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் உட்காந்து வேதம் வாசிச்சிட்டு இருக்க முடியும்னு ஒருவேளை நீங்க சொல்லலாம் புரியுது நம்ம எல்லாருக்குமே அன்றாட வேலைகள் இருக்கத்தான் செய்யுது இருந்தாலும் நீங்க ஆண்டவரோட வார்த்தையால உங்களை நிரப்பிக்கொள்ள 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 நேரம் கண்டுபிடிக்கணும் நேரம் கொடுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு வாசிக்க பிடிக்கலையா பரவாயில்ல இப்ப ஆடியோ பைபிள் இருக்கு இப்ப முழு வேதாகமுமே ஆடியோல கிடைக்குது குரல்ல கிடைக்குது தமிழ் வேதாகமும் ஆடியோ புத்தகமா கிடைக்குது இன்னும் கூட அடுத்த நிலையா வேத வசனங்கள் இருக்கிற மாதிரி வீடியோக்கள் கூட கிடைக்குது அதாவது குரலும் வரும் வார்த்தைகளும் திரையில வரும் இப்படி நிறைய விதங்கள்ல நீங்க வேத வசனங்களால் உங்களை நிரப்பிக்கொள்ளலாம் இன்னும் முழுக்க முழுக்க வேத வசனங்களினாலான பாடல்கள் கூட இருக்குது அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் எனக்கு ஞாபகம் இருக்குது எழும்பும் பயத்தோட காலையில் எழும்பும் போதே மன அழுத்தத்தோட பிரச்சனைகளோட எழுந்த என்னுடைய நாட்கள்லாம் உண்டு தான் நான் உங்ககிட்ட இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கேனோ அதை செய்ய ஆரம்பித்தேன் ஆண்டவரோட வார்த்தையால் என்னை திரும்ப திரும்ப நிரப்பிக்கிட்டே நிரப்பிக்கிட்டே இருந்தேன் நாள் முடியும் போது அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி அந்த நாளை ஆராதனையோட முடிப்பேன் பயணம் பண்ணுறப்ப ஆண்டவரோட வார்த்தைகளை பற்றி யோசிச்சுக்கிட்டே தியானிச்சுக்கிட்டே இருப்பேன் வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் ஏதாச்சும் வேலை செய்கிறப்ப கூட செய்திகளை பிரசங்கங்களை கேட்டுக்கிட்டே இருப்பேன் இப்படி நான் செய்ய எழும்பும் எழும்பும்போது பிரச்சனையோட இல்லை அந்த சிந்தனையோடு இல்லை ஆண்டவரோட வார்த்தையோடு எழும்ப ஆரம்பித்தேன் என்னோட வாழ்க்கை முழுசுமா மாறிடுச்சு பழைய மாதிரி இல்லை இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிற சவால் இதுதான் உங்களை நீங்கள் ஆண்டவரோட வார்த்தையால் நிரப்புங்க ஆண்டவரே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உடைய வார்த்தையால் தங்களை நிரப்பிக் கொள்ளும்படியான கிருபை அவர்களுக்கு கொடுப்பீராக எதிர்மறையான விஷயங்களாலும் செய்திகளாலும் நாட்டு நடப்புகளாலும் தங்களை நிரப்பிக் கொள்வதற்கு பதிலாக உடைய வார்த்தையால் அவர்கள் தங்களை நிரப்பிக் கொள்ளட்டும் அவர்களுடைய ஒவ்வொரு முடிவும் உடைய வார்த்தையின் அடிப்படையில் அமையட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமீன் உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க இருக்கிற இமெயில் என்ன தொடர்பு கொள்ளலாம் பிரியமானவங்களை இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன் என்னோட இன்ஸ்டாகிராம் யூடியூப் மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல் தினமும் பார்க்க மறக்காதீங்க சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம் பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் ஜான் கிஃப்டா டாட் காம் அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும் இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கற்ற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம் கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமாக நீங்கள் ஆதரவு தரலாம் எல்லா விவரங்களையும் டெஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக